ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. சென்ட்ட கூடிய 2021 யூஜி நான் நீட் கோர்சஸ் உடைய ரவுண்ட் ஒன் சீட் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டேஷ்போர்டில் அலாட்மெண்ட் ஆர்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அண்ட் இப்போ வந்து நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, எப்படி வந்து நம்ம கோர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்மிஷன் உடைய நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னது, அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஃபுல் ப்ராசஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஒருத்தர பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ பார்த்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக புரியும் உங்களுக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்டெக் 2021 நான் நீட் கோர்சஸ் உடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொலெக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ மேக்ஸிமம் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 8 கொஸ்டின்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ நான் கொஸ்டின்ஸ் படிக்கிறேன் உங்களுக்கு, நான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்க நீங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேன் ஐ டேக் அட்மிஷன் ஆன் சேஃபர் சைட் அண்ட் ஆல்சோ அட்டெண்ட் ஃபார் செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா நான் வந்து இப்போ அட்மிஷன் வந்து எனக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, எனக்கு கிடச்சிருக்கேன் எனக்கு ஒரு காலேஜில், எனக்கு அந்த சீட் நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் செகண்ட் ரவுண்டுக்கு அட்டன் பண்ண முடியுமா கவுன்சிலிங் கேட்குறீங்க நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தி அலாட்டட் ஆப்ஷன் இன் ரவுண்ட் ஒன், வாட் ஷுட் ஐ டூ? இப்போ வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட்டில் வந்து எனக்கு கொடுத்துருக்க கோர்ஸ் அண்ட் காலேஜ் வந்து நான் கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்டாக இல்லை நான். ஸோ நான் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் வித் லோ ரேங்க் மார்க்ஸ் காட் சீட்ஸ் பட் ஐ ஹாவ் பெட்டர் ஸ்கோர் மார்க்ஸ், ஐ டிட் நாட் கெட் வை? அண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேங்க் லோவாக இருக்குது, அவங்களுடைய ஸ்கோர் லோவாக இருக்குது, அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு, பட் என்னுடைய ரேங்க் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் என்னுடைய ஸ்கோரும் அதிகமாக இருக்குது, ஏன் எனக்கு கிடைக்கலன்னு கேட்குறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் தி ஃபீ ஸ்ட்ரக்சர் ஃபார் தி ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டா? ஸோ கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டா காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்? ஸோ இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் நான் நீட் கோர்சஸ் அதுக்கு என்னவா இருக்கும்னு கேட்குறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐ காட் 6th, 7th, 8th கோர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் ஆப்ஷன் இன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், வை? எனக்கு சீட் அலாட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6th, 7th, 8th கோர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் நான் என்ன கொடுத்தனோ அந்த கோர்ஸ் தான் வந்து எனக்கு வந்திருக்கு, அது ஏன்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், மை நேம் இஸ் இன் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பட் நாட் இன் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட், வை? என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வந்து வந்திருக்கு பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட்ல வரல, எதுக்குன்னு கேக்குறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் வில் செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் ஸ்டார்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்? ஸோ இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எப்போ ஆரம்பிக்கும், அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் ஃபார் நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எப்போ ஆரம்பிக்கும் சொல்லிட்டு. ஸோ இந்த 8 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக கொலெக்ட் பண்ணியிருக்கேன் நான், அண்ட் இந்த 8 கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 8 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அட் 3:30 PM டுடே. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்போஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வந்து வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு, அண்ட் அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நீங்கள் அந்த கொஸ்டின் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். பட் ஒரே விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த 8 கொஸ்டின் மாரி சிமிலர் கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்காதீங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் அது கண்டிப்பாக கேளுங்க, நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் நான். அதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து அட் 3:30 PM டுடே நான் போட போகிறேன் நான், கண்டிப்பாக அந்த 8 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண போகிறேன். அதே மாதிரி ப்ளஸ் உங்களுடைய நியூ கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா அதோடைய கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். டெஃபினட்டாக இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நேற்றுலேருந்து பாருங்கள், நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறீங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் உடைய சீட்ஸ் கிடச்சிருக்கு உங்களுக்கு, பட் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ப்ராசஸ் தெரியல உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கிளாரிட்டியும் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்ட் நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் எல்லாரும் கேட்குறேன் நான், உங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சு உங்களுக்கு, நீங்கள் வந்து உங்களுக்கு அலாட்டட் காலேஜ் உடைய கோர்சஸ் அண்ட் காலேஜ் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமான்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க நீங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணுங்க, டிசைட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் நீங்கள் டிசிஷன் எடுங்க நீங்கள். அஃப்கோர்ஸ் எஸ் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக நெட்டில் பண்ணுங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு. அந்த கோர்ஸ் பற்றி தெரியும் உங்களுக்கு, அதே மாதிரி அந்த காலேஜ் பற்றி தெரியும் உங்களுக்கு, அந்த கோர்ஸுடைய வேல்யூ என்ன இருக்குது மார்க்கெட்டில் புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த கோர்ஸுடைய கிளாரிட்டி உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் நான். பட் ஃபைனல் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் நீங்கள். ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க நீங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேற என்ன டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, 3:30 குள்ளே போடுங்க, நான் டெஃபினட்டாக வந்து அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன் நான்.
அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து 3:30 PM டுடே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோ வரப்போகுது உங்களுக்கு, ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோ வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் கொண்டு வரப்போகுது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்முடைய நியூ வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது வந்து எங்களை சப்போர்ட் பண்ணும் அண்ட் எங்களை என்கரேஜ் பண்ணும் அண்ட் அண்ட் ஃபியூச்சரில் வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் எங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இதில் பேஷண்ட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.